ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு வில்லேஜ் விலாகர் ஆர்கேபி. நான் தான் வில்லேஜ் விலாகர் ஆர்கேபி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அப்டேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ முழுசாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டில் செலெக்ஷன் லிஸ்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கரெக்டாக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட்டுக்கான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து எல்லாம் ரிவ்யூ பண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா தடைகள்லாம் நீக்கிட்டாங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் விடுறதுக்கு பதவி உயர்வு வேண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து தீர்ப்புலாம் பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டாங்க. ஸோ வழக்கு பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஆய்வில். ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து புதிய வேக்கன்சிஸ்லாம் போடுறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வுகள் வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்களோட வேக்கன்சிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ யாருக்கிட்டேயும் போகாது, உங்களோட ஜாப் வந்து உங்கள்கிட்டயே தான் இருக்கும். ஸோ வழக்கோட திருப்பங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஆர்டர் பாஸ்னு ஒரு காப்பி இருக்குது. ஸோ அது வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் இது உங்கள்கிட்ட வாயில் மட்டும் சொல்கிறேன். ஸோ ஆர்டர் பாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒன்று கொடுத்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை இப்போதைக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் ஆச்சு செலக்ட் ஆனாலும் அவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டையும் இதில் வந்து தெளிவாக பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு குடிசை விரைவில் வந்துடும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் தைரியமாக இருங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்துடும். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமை காக்கணும். ஏன்னா நிறைய பேர் குரூப் 2 வந்து ரிசல்ட் வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, குரூப் 4 பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் விட்டுருவாங்க ரிசல்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஓ எக்ஸாம்லாம் நிறைய பேர் எழுதியிருக்க மாட்டீங்க. ஸோ அதையுமே வந்தால் அப்டேட் பண்ணிடுறேன். பிசி எக்ஸாமு, ஸோ குரூப் 1 பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் எக்ஸாமு. ஸோ அது எல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதேமாரி கண்டிப்போட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ நிறைய பேருக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணிவிடுங்க. பை.